வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன். காலைல ஃபஸ்ட்டு இருந்தோன்னே என்னுடைய வேலை வந்து ஃபஸ்ட் வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்திரிச்சோன்னா கடலை பருப்பு ஊற போட்டேன். ஒரு ஒன் ஹவர் மேலே ஊறிண்டு, ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் எத்தனை மணிக்கு என்ன, 6 7 8 ஒரு 1.5 மணி நேரம் ஊறியிருக்கு. ஸோ இதை ஊற வச்சுட்டு கடலை பருவம் ஒரு பிரதர் வடகறி கேட்டிருந்தார். அந்த வடகறி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு எங்கள் ஏரியாவில் வந்து சென்னையில் வந்து வடகறி எங்கே ஃபேமஸ்னால் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில் வடகறி பயங்கர ஃபேமஸ். அங்கே ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்மளை அங்கே ஒருத்தர் தெரியும் சப்ளையர், சும்மா அப்படி பேசி போடுறப்போ எல்லாத்தையும் போடுங்க, அதுதான் வடகறின்னாரு. எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம், போட்டு பார்க்கலாம். வாங்க, சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக வடகறி பண்ணலாம். ஓகேவா? வாங்க. அம்மா, இது வந்து நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊறிச்சு. கடலைப்பருப்பு, இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பா கடலைப்பருப்பா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குற குறன்னு அரைச்சிக்கலாம். போட்டு வந்துடுறேன். என்ன அதாவது சில சமயம் ஒர்க் ஆகுது, சில சமயம் ஒர்க் ஆக மாட்டேங்க. டப்பா ஃபோன் ஆச்சு நம்மளது. ஓகே, இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதை நீங்கள் என்ன சொல்லுங்கள், வர மிளகா சொல்லுங்கள் இல்லை. ரைட், ஓகே. கொஞ்சம் உப்பு, இதை குறை குறைனா அரைச்சி நேற்று வந்துடலாம். ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகவே அரைச்சிட்டேன் நான் குறை குறன்ட்டு. இப்போது ஒரு இட்லி குண்டா வச்சுட்டு, இட்லி குண்டானில் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவை, கொஞ்சமாக எண்ணெய் தடவை போகணும். இப்போ நம்ம அரைச்சி வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து சும்மா அப்படி பிரித்து பிரித்து போட்டு விட்ருலாம். அந்த குழிக்குள்ளே போட்டுங்க, எண்ணெய் இருக்கிறதால அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம முடி வச்சிடலாம். நல்லா ஒரு இட்லி வேகிற மாதிரி வேகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? இப்போது அடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை எடுத்து வச்சிடலாம். வந்து ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன் பருப்பு. அதுவாசம் 100 கிராமுக்கு எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, தம்பிக்கு, 3 பேருக்கு இவ்வளோ தான் அளவு. ஓகேவா? ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஓகே, ஒரே ஒரு இலை, ஒரு கட்டை, ஒரு கிராம்பு, ஒரு இலக்காய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் சொல்லிட்டேண்ணா. ரைட், ஓகே. இவ்வளோ தான், இது இருந்தால் போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. இதாகட்டும், இதானோன்னு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஸ்டவ்வில் பால் வைக்கணும், அதுக்கு தான். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஆயிருக்கலன்ட்டு கல் மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐட்டமில் இருக்கிறத தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வந்துடலாம். ஓகே, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. இதுவும் சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனப்புறம் உடச்சிக்கலாம். ரைட், இங்கே பாருங்க, நல்லா ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் உடச்சா தூத்து ஆகிடும். ரைட், ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு இலை, ஒரே ஒரு கட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, அதோட ஒரு பச்சை மிளகாய் இது போட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கழிச்சிக்கணும். ஓகே, இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போட்டு தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சள். ஓகே, இப்போ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சோம்பு கூட மறந்துட்டேன், பரவாயில்ல, சோம்பு கூட மறந்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. பிளைன் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன். இது வந்து நீங்கள் வந்து சோம்பு வந்து என்ன இந்த பட்டெல்லாம் போகணும் அப்போ போடணும், நான் மறந்துட்டேன், நீங்கள் போட்டுங்க. ஓகேவா? அது போட்டாலும் ஒன்று தான், புரட்டி ஒன்றா போட்டால் கொஞ்சம் மசாலா டேஸ்ட் ஜாஸ்தி வரும். சரி, ஓகே. இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது நல்லா தட்டிடலாம். ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃபுக்கு சோமுன்னா சுத்தமாக பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி நானும் போட மறந்துட்டேன் பாருங்கள். ஒரு சோம்பு இருந்தால் கூட அவங்க மூஞ்சி சுழிப்பாங்க, பிடிக்காது சோம்பு. மசாலா ரெடி ஆகிடுச்சு, அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அந்த பச்சாசெல்லாம் பிடிச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோ இது கொஞ்சம் கொதிக்கணும், ஏற்கனவே இப்போ நல்லா கொதிக்கிட்டது ஒரு ஃபோர் நிமிஷம் வச்சுங்களேன். ஓகே, இப்போ நான் இதை உடச்சி வச்சுக்கினேன். இங்கே பாருங்கள், நல்லா உடச்சிட்டேன் தூள் தூளாக. வெறும் 100 கிராம் இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்கிட்டேன்ட்டு அந்த பச்சாசெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, இதை போட்டுருவோம். போட்டு அப்படியே கலந்துனே வரலாம், அப்படியே திக்காகிடும் பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டினே இருக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு, தம்பி ஃபோன் பண்ணுறான், கரெக்டாக விட்டே போட்டான். கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவேன். சூரே வரவ, குளிச்சு குளிப்பாட்டி விட்டே போட்டணும். வரவா சூரே, லுங்கி மேலே போட்டுக்கோ, லுங்கி மேலே போட்டுக்கோ. இப்போ குளிச்சு வந்து உட்காந்துருக்கேன், டே போட்டது கரெக்டாக இருக்கும். அவனுக்கு மாதிரி முழுதா என்ன பண்ணலவா, எந்த சென்னால போட்டுக்கோ லுங்கிய. எம்மா முருகா, என்ன பாரு வேட்டி விழுத்து போச்சு பாருங்க. மேலே சேர்த்துக்கலாம் சூரிய, மேலே வடஜீரக வாசனை வருதா, எப்படி வருது எப்படி வருது? மேலே சிற வடகறி, கீழே கும்முன்னு வாசனை வருதான், வருதா? ரைட், ஓகே, நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நான் செஞ்ச வடகறியை எல்லாம் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி போட கரெக்டாக ஃபோன் பண்ணால் ஒன்றும் இல்லை. இவனுக்கு வந்து டேப் ஓட்டணும், இதுதான். நான் இப்போ மலேசியா போனால் கூட பயமாக இருக்கும், டேப் வந்து கரெக்டாக வச்சு ஓட்டுறேன்னு வச்சிங்களேன், இவன் ரொம்ப கஷ்டமாயிடும். டேப் போட்டுறவா, ஒன்று சரிங்க. நான் ஜீப்பு போகிறேன். உனக்கு இப்போ தோசையும் வடகறி எடுத்து வரட்டேன், எத்தனை தோசை வேணும்? 3 தோசை, 2-3. இப்படின்ற நான் ஜீப் பூம்பா பண்ணிடுவேன். சரி ஓகே, இப்போ தோசை எடுத்து வந்துடுறேன். நான் சொட்டிங் பாருங்க, ஊத்துது. அப்போ என்ன அடி அடிக்கிறாயா? நான் மூஞ்சி மட்டும் வச்சுக்கிறேன்டா, இருந்தா மூஞ்சி மட்டும் வச்சுக்கிறேன்டா. ஐயோ ஐயோ, கொம்பு அடிப்பான் அப்பா மாட்டம். ஏ வேணாம் அப்பா, ஏ வேணாம், சுடுசுடுன்னு இருந்தால் அந்த தட்டை உண்டு. சரி சரி சரி, நான் மேலே போயிட்டு தோசை எடுத்துன்னு வரேன். சரி பாய் சொல்லு, பாய் சொல்லு, தோசை எடுத்துன்னு வரேன். பாய் பாய் பாய். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக வடகறி ரெடி. இந்த தோசை வந்து கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, வீட்டில் என்னென்ன மாவு இருக்கோ எல்லாத்தையும் கலந்து ஒரு தோசை. ஏற்கனவே தோசை மாவில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுறது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஓடுது ஐ ஓடுது மாய். இந்த வடகறி எப்படி இருந்தும் பாரு, மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாம் என்னென்ன வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. முதல் நீ சாப்பிடு, வேலை சூரிய எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி ஓகே, சாப்பிடு, சுட்டு கொடுத்துட்டு வரேன். வீடா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, முட்டும் வரமாட்டேங்க அப்பா. கடை ஞாபகம் இல்லாமல் தொலக போட்டேங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் கடை தொலக போட்டேன், தண்ணி ஊற்றுறதுல இப்படி கடை வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, வாங்க நான் செஞ்ச வடகறி எப்படி நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எங்கள் ஒய்ஃப் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கு நல்லா தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்பா நல்லா வந்திருக்கு,
சூரிய இங்க மாத்தீங்க. ஆ இதோ நான் அவனுக்கு தோசை கொடுத்து வந்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி வடகற செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லதாக சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் நான் பண்ணேன் நான். அவ்வளோதான். தேங்க்யூ.